ஹாய் வியூவர்ஸ், என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கு ஒரு ஓல்டு ஸாரி வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி நாம் வந்து சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு சில்க் ஸாரி வந்து எடுத்திருக்கேன், ஒரு பட்டு ஸாரி வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸாரியிலேருந்து நம்ம எப்படி சுடிதார் வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான லைனிங் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. 3 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். இனி நம்ம எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட டாப் போர்ஷனுக்கு இதோட விட் அண்ட் டெப்த்தன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 4 கிளாத் வர்ற மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு தான் நம்ம வந்து விட்த்தும் அதோடய ஹைட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட விட்த்தும் ஹைட்டும் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட டோட்டல் விட்த் வந்து பார்த்துக்கலாம். விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது 34 சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 34 சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இனி நம்ம வந்து இதோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச் கூடால 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். 14.5 இன்ச் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது பார்டர் தான், அதாவது முந்தான பகுதி தான் நம்ம வந்து டாப்புக்கு வந்து கட் பண்ணுவோம், மேல் பகுதிக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த அளவு ஹைட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். எடுத்துகிட்டு நான் வந்து லைன் போட்டேன் பாருங்கள். இந்த அளவில் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்தாச்சு நம்ம வந்து நெக்கோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். நெக்கோட விட்த் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவு ஹைட் வேணுமோ நீங்கள் அந்தளவு எடுத்துக்கலாம். இப்போ 5 இன்ச் போதும், 5.5 இன்ச் அந்த மாதிரி போதும்னா அந்தளவு எடுத்துக்கோங்க. 6 இன்ச் வேணும் அப்படின்னா 6 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் வந்து பார்டர் தான் வரும், அதனால் நம்ம வந்து ரவுண்ட் நெக் மார்க் பண்ணாலே அழகாக தான் இருக்கும். இனி நம்ம வந்து பேக் நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட ஹைட் வந்து 5.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து பேக் நெக்குக்கும் ரவுண்ட் நெக்கு தான் மார்க் பண்ணுறேன். ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் நெக் போர்ஷனில். இனி நம்ம வந்து ஷோல்டர் விட்த், ஷோல்டரோட விட்த் வந்து மார்க் பண்ணலாம். விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட விட்த் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் விட் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு, ஆம்கோல் அளவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 6 இன்ச் எடுத்துக்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிவிட்டு கைக்குழி அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான உங்களுக்கு கைக்குழியில் வரணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்டிச்சிங் எடுத்தாலும் அதுக்கப்புறம் நம்மளோட ஆம்கோல் அளவோட பாதியும் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து ட்ரா பண்ணிட்டோம்னா நமக்கு அழகான கைக்குழி அளவு வந்து கிடைக்கும். இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணி ட்ரா பண்ணுவோம். அந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் எல்லாம் மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து நம்மளோட ஷோல்டர் சரீ வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் சரீவும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணலாம். ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு
1 இன்ச் இல்லைனா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைச்சி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ராக்குக்கெல்லாம் மார்க் பண்ணுவோம்ல அதே மாதிரி, அப்போ தான் நம்மளோட அந்த ஓரம் வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, பேக் நெக் அளவில் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷோல்டர் வந்து கட் பண்ணிவிட்டு பேக் நெக் அளவுலேயும் ஆர்ம் கோலும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிடக்கூடாது, மீதியெல்லாம் அதே அளவு தான். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து பேக் பீஸை வந்து தனியாக எடுத்துடலாம். பேக் பீஸை இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு தனியாக எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இனி நம்ம வந்து நெக்கும் ஆம்கோலும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது கட் பண்ணணும். மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நெக்கும் ஆம்கோலும் கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ். இனி நம்ம வந்து இந்த கிளாத்தை வச்சு நம்மளோட சாரீ கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இதில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பார்டர் வந்து கிடைக்கும். ஏன்னா பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதாவது முந்தான சைடு. அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம வந்து இந்த பார்டரில் வந்து கட் பண்ண போகிறோம். முந்தானையில் வந்து கட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுளாக கிளாத் சாரீ கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணோம்ல அந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த லைனிங் கிளாத் அளவுலேருந்து எல்லா சைடுமே ஒரு ஹாஃப் இன்ச், அதாவது ஒரு அரை இன்ச் கூடுதலாக கிளாத் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். பேக் பீஸுக்கு வந்து நம்ம வந்து சாரீ கிளாத் தான் நான் வந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி சாரீ கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பேக் பீஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமே கொஞ்சம் ஹாஃப் இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பேக் பீஸுக்கும் நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பாட்டமுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். லைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 4 கிளாத் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து 4 கிளாத் வர மாதிரி போட்டிருக்கேன். இதோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24.5 இன்ச் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 4 கிளாத்தாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி போட்டு தான் 24.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தில் டோட்டல் ஹைட்டே நமக்கு 33 இன்ச் தான் இருக்குது. அந்த ஃபுல் ஹைட்டுமே நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவில் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபோல்டிங்காக இருக்கும். நம்ம வந்து மடித்து போடும்போது அந்த பீஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ரெண்டு பீஸாக கிடைக்கும். ஃப்ரெண்டு பாட்டமில் வந்து ஃப்ரெண்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணாமல் சிங்கிள் பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும் 49 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் 49 இன்ச், பேக் பீஸில் 49 இன்ச், அந்த மாதிரி ரெண்டு பீஸாக லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து சாரீ கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாரீ கிளாத்தை வந்து 4 கிளாத்தாக நம்ம லைனிங் கிளாத் வந்து எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுருந்தோமோ அதே மாதிரி தான் சாரீ கிளாத்தும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 இன்ச் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 4 கிளாத்தாக நான் ஃபோல்ட் பண்ணி போட்டு தான் 29 இன்ச் இருக்குது. இதே நீங்கள் வந்து சிங்கிளாக பார்த்தீங்க அப்படின்னா 58 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. சிங்கிள் பீஸ் ஆனால் ஃப்ரெண்டுக்கு 58, பேக்குக்கு 58, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33.5 இன்ச் கரெக்டான அளவு. அதில் வந்து ஹாஃப் இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 34 இன்ச் எடுத்துக்கோங்க. நம்மளோட சாரீ கிளாத்தில் பாட்டமோட ஹைட் வந்து 34 இன்ச் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட்டு வந்து எடுக்கிறது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைனிங் கிளாத்லையும் அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
ஹைட்டு மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். விட்த் வந்து இதே அளவில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து மார்க் பண்ணிட்டேன், இந்த அளவில் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணியாச்சு. இனி நமக்கு வந்து ஃபோல்டிங்காக இருக்க சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ரெண்டு பீஸாக கிடைக்கும், ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று. நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து 58 இன்ச் எடுக்கணும், அதே மாதிரி பேக் பீஸுக்கு வந்து 58 இன்ச் லென்த்தில் வந்து நீங்கள் வந்து சாரீ கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சாரீ கிளாத்தும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்மளோட பாட்டம் போர்ஷனுக்கு. இனி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கிளாத் வந்து இந்த மாதிரி நம்ம எப்போவும் வந்து ஃபோல்ட் பண்ணி போடுவோம்ல, அதே மாதிரி 4 கிளாத் வர்ற மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். 9 இன்ச்சே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். 9.5 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் வரும், அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். 9 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவு, ஸ்லீவோட விட்த். இனி நம்ம வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். 15 இன்ச் அளவு போதும் அப்படின்ட்டு ஹைட்டு. நீங்கள் இதை விட அதிகமாக வேணால் அதிகமாக எடுத்துக்கோங்க, கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து இதோட ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ஓப்பன் பக்கம் வந்து ஒரு 3 இன்ச் வந்து மேல் பக்கத்துலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட கரெக்டான ஹைட்டும் அந்த 3 இன்ச் பாயிண்ட்டும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி குளிச்சு ட்ரா பண்ணுவோம்ல, இந்த 1/2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் வந்து 1 இன்ச்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். நான் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இனி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அளவில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் மார்க் பண்ணோம்ல, அந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 2 கிளாத்துக்கு மட்டும் நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து குளிச்சு மார்க் பண்ணோம்ல, இந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம வந்து நாச் போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளோட டாப்புக்கு தேவையான கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நம்மளோட சாரீ கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். கிளாத் வந்து எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சாரீ கிளாத்லாம் நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷன் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்மளோட சாரீ கிளாத்தை வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து கிளாத்தை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட போகிறோம். உள் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ண அந்த தையலுக்கு மேலே கட் பண்ணிடாமல் கிளாத்தில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்மளோட லைனிங் கிளாத்தை வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் சாரீ கிளாத் இருக்கலாம், அதுக்கு பின் பக்கமாக இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த நெக்கோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட லைனிங் கிளாத் அளவுலேயே நம்மளோட ஓரம் எல்லாமே நம்ம வந்து
நம்மளோட சாரீ கிளாத் கூட நம்ம லைனிங் கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு காலிஞ்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஓரத்தில் இந்த மாதிரி நம்மளோட லைனிங் கிளாத்தும் நம்மளோட சாரீ கிளாத்தும் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்மளோட சாரீ கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த அளவு தான் நம்மளோட கரெக்டான அளவு. அதனால் எக்ஸஸாக இருக்கக்கூடிய சாரீ கிளாத் வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவிலே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான அளவில் கிளாத் வந்து கிடைக்கும். நம்ம வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக சென்டராக வர மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக கீழ் பக்கம் வந்து நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் வந்து ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு டாட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4லேருந்து 4.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த அளவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கரெக்டாக நம்மளோட ஷோல்டர் அளவில் கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டராக கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். கால் இன்ச் அளவுக்கு விட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச். இனி இந்த அளவில் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து ரெண்டு டாட்டுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து பேக் பீஸ் வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் பீஸ், பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து கிளாத் வந்து எப்படி எடுத்திருந்தோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. சாரீ கிளாத்தில் வந்து நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கமாக எடுத்துட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நெக் போர்ஷனில் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்மளோட சாரீ கிளாத்தும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள் பக்கம் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வளைவான இடத்துலலாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டேர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து நெக் போர்ஷன் வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து நம்மளோட சாரீ கிளாத்தோட பின் பக்கமாக கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இனி நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக் போர்ஷனோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டரில் மட்டும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்மளோட சாரீ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸில் இந்த மாதிரி ஷோல்டரில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எடுத்துகிட்டு நம்மளோட பேக் பீஸ் வந்து நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணல ஷோல்டரில், அந்த கிளாத் அந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம வந்து ஷோல்டரில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். பேக் பீஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கோ இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கோ நீங்கள் வந்து ஷோல்டரில் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கணும். டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க ஷோல்டர் ஜாயினிங்கில். கொடுத்துட்டு இன்னும் வந்து பேக் பீஸ் கிளாத்தை வந்து இந்த மாதிரி இழுத்தெடுக்கணும். அப்போ நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்கள். ஷோல்டரில் நம்மளோட அந்த ஸ்டிச்சிங் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷோல்டரும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான்
cloth வந்து எடுத்துக்கணும் அதாவது front piece lining cloth back piece lining cloth சேர்ந்து வரணும் அதே மாதிரி நம்மளோட saree cloth சேர்ந்து வர மாதிரி எடுத்துட்டு stitch பண்ணிக்கோங்க stitch பண்ணிட்டு இந்த மாதிரி turn பண்ணி எடுக்கும்போது நீட்டான finishing கிடைக்கும் shoulder joining ல வந்து நமக்கு வந்து அந்த வெட்டு piece எதுவுமே வெளிய தெரியாது நீட்டான finishing ஆ இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து stitch பண்ணும்போது இந்த மாதிரி stitch பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து back piece ல வந்து நம்மளோட back piece lining cloth அளவுல நம்ம வந்து stitching வந்து கொடுத்துக்கலாம் நம்ம lining cloth-உம் saree cloth-உம் சேர்த்து 1/2 இன்ச் அளவுக்கு cloth விட்டு இந்த மாதிரி join பண்ணிக்கோங்க சுருக்கம் எதுவுமே இல்லாம நீட்டா stitch பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி stitch பண்ணிட்டோம் இனி நம்ம வந்து நம்மளோட back piece lining cloth அளவுலயே நம்ம வந்து excess-ஆ இருக்கக்கூடிய saree cloth-ஐ நம்ம வந்து cut பண்ணி எடுத்துக்கலாம் cut பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க அதே அளவுலயே cut பண்ணிட்டேன் இனி நம்ம வந்து back piece-லயும் நம்ம வந்து dot வந்து stitch பண்ண போறோம் front-ல வந்து எப்படி நம்ம வந்து மடிச்சோமோ அதே மாதிரி தான் shoulder-ல வந்து center-ஆ வர மாதிரி cloth வந்து கரெக்ட்டா fold பண்ணிட்டு அதுக்கு நேரா கீழ் பக்கம் வந்து cloth வந்து fold பண்ணி 1/2 இன்ச் அளவுக்கு width வந்து mark பண்ணிக்கோங்க அதோட height வந்து பாத்தீங்க அப்படினா 4 இன்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து dot வந்து stitch பண்ணிக்கலாம் front piece-ல வந்து stitch பண்ணோம்ல அதே மாதிரி தான் back piece-லயும் இப்ப நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து stitch பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் shoulder-லயும் கரெக்ட்டா சென்டரா வர மாதிரி cloth வந்து fold பண்ணிட்டு 1/2 இன்ச் அளவு width அதே மாதிரி 4 இன்ச் அளவு height mark பண்ணி stitch பண்ணிக்கணும் mark பண்ணிட்டேன் இன்னமே இதையும் stitch பண்ணி எடுத்துக்கலாம் stitch பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து back piece-லயும் dot வந்து நம்ம வந்து stitch பண்ணி முடிச்சாச்சு ரொம்பவே நீட்டா அழகா வந்திருக்கு இனி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மேல் பக்கம் இருக்குல front and back சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து top portion வந்து முடிச்சாச்சு இனி நம்ம வந்து sleeve cloth வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் எதுவுமே இல்லை அதுலேயும் நம்ம வந்து ஸ்லீவில் வந்து லைனிங் கிளாத் எதுவுமே ஸ்டிச் பண்ண போகிறதில்ல அதனால் கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக அந்த மாதிரி அந்த கிளாத்து அந்த பார்டருக்கு கீழே இருக்க கிளாத்தை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு 1/2 இன்ச் கூட இருக்காது நமக்கு எந்த அளவு கீழே இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் அதுலேருந்து இருந்த கிளாத் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும் அந்த கிளாத்து அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லேயும் கீழ்ப்பக்கம் வந்து அந்த எக்ஸஸாக கொஞ்சம் பார்டருக்கு கீழே கிளாத் இருக்கும் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்டருக்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ் கிளாத்தில் வந்து லைனிங் கிளாத் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இனி நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம டாப் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஸ்லீவில் வந்து குளிச்சு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பக்கம் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஸ்லீவோட சென்ட்ரும் நம்மளோட ஷோல்டர் ஜாயினிங் இருக்குல்ல அந்த சென்ட்ரும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆக மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம இனி வந்து சென்டரில் இருந்தே ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் வந்து நம்ம வந்து குளிச்சு நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பக்கமும் நம்மளோட ஃப்ரண்ட் பீஸும் நம்மளோட டாப்போட ஃப்ரண்ட் பீஸும் சேர்ந்து கரெக்டாக வராமல் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி முடித்தாச்சு இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் அடுத்த ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம வந்து குளிச்சு கட் பண்ண அந்த பக்கம் வந்து ஃப்ரண்டில் வர மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் சென்டர் வந்து நம்ம ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டர் ஜாயினிங் சென்டரும் சேர்ந்து வர மாதிரி எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இனி நம்ம வந்து நம்மளோட டாப் இருக்குல்ல அதோட கீழ்ப்பக்க இடுப்பு சுற்றளவு வந்து டேப் வச்சு அளந்துக்கோங்க இதோட இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 18 இன்ச் வரும் 18 இன்ச் கரெக்டாக இருக்கும் அந்த அளவில் இனி நம்ம வந்து நம்ம பாட்டமில் வந்து நம்மளோட சாரீ கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாரீ கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதோட விட்த் வந்து 18 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இதோட விட் ஃப்ளீட்ஸ் வச்சு முடித்த அப்புறம் நம்மளோட பாட்டம் அந்த ஸ்கர்ட்டோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச் வரணும் நல்லா பார்த்துக்கோங்க 18 இன்ச் வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க
நான் வந்து 18 இன்ச் வர மாதிரி எடுத்துட்டேன். நம்மள பாட்டத்தில் டாப்பில் வந்து அதோட இடுப்பு விட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் பாட்டத்தில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டோம், அதே மாதிரி இன்னொரு சைட்டுக்கும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டேன் நம்மளோட சாரீ கிளாத்தில். இனி நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் அதே மாதிரி தான் 18 இன்ச் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஓரத்தில் வந்து 1 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு ஓரம் ஜாயினிங்க்கு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சுருக்கம் வச்சு, அதாவது ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து லைட்டாக நம்ம வந்து விட்த் வந்து கம்மியாக தான் எடுத்திருப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம சாரீ கிளாத்தில் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாரீ கிளாத்தில் நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஆனால் டோட்டலாக நமக்கு வந்து விட் வந்து 18 இன்ச் வரணும். இந்த அளவில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும் லைனிங் கிளாத்தில். அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஸ்டிச்சிங் கொடுக்குறேன் கீழ்ப்பக்கம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு பக்கம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்டுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக்குக்கு அடுத்து ஸ்டிச் பண்ணோம், அதுக்கான லைனிங் கிளாத் எடுத்து அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதோட விட்தும் கரெக்டாக 18 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து டாப்பில் கூட நம்ம வந்து பாட்டம் கிளாத்தை வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து டாப் கிளாத் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட சாரீ கிளாத் இருக்குல்ல அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து 3 கிளாத்தும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சது நம்மளோட டாப் கூடால கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து எடுத்துருக்கோம், ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 3 கிளாத்தும் சேர்த்து இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 கிளாத்தும் சேர்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடோம். நம்மளோட டாப்பும் பாட்டமும் நம்ம வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இனி பேக் சைடும், இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், இதே மாதிரி பேக் சைடும் நம்மளோட டாப் கிளாத்து, அதுக்கு மேலே நம்மளோட சாரீ கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஓரம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓரம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கரெக்டான அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். ரெண்டு பக்கம் ஓரமுமே ஒரே அளவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட சாரீ கிளாத் இருக்குல்ல அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தில் நம்மளோட சாரீ கிளாத் மட்டும் 2 கிளாத்தும் சேர்த்து எடுத்துட்டு நம்மளோட சாரீ கிளாத் மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அந்த அளவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து அதுலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக அடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து நம்மளோட சாரீ கிளாத்தை வந்து உள் பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு நம்மளோட லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓரம் இந்த மாதிரி. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே அளவில் நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து எந்த அளவில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்கள் வந்து அதே அளவில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கரெக்டான அளவில் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்து இப்போமும்
அந்த பக்கமும் நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். அதே அளவில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீ உங்களோட கரெக்டான அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட அவுட்புட். ரொம்பவே நீட்டாக ஒரு அழகான ஒரு டாப் வந்து, அதாவது சுடிதார் டாப் வந்து நம்ம வந்து ஓல்டு சாரிலேருந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.